ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற இறைவன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு க்ரைம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக வந்து நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீமு. பட் ஆனால் அந்த எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். படம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தை வந்து அந்த சைக்காலஜிக்கல் சீரியல் கில்லர் டைப்பில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளேவும் கொடுத்துருந்தாங்க. ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசித்தேன். பட் ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் தொடர்ந்து பெண்கள் வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ஒரு ஸ்மைலி சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கில்லர் வந்து யார் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஜெயம் ரவியும் நம்ம நரேனும் வந்து களத்தில் இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசியில் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் என்னென்ன ஏன் நடக்குது இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஒரு கேரக்டரை வந்து வித்தியாசமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து நான் வந்து ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை யார் அப்படிங்கிறத, அது யாருன்னா நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். சரி, இந்த படத்தில் எதுவுமே நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து அண்ட் அதே மாதிரி சவுண்ட் டிசைன்லேருந்து யுவனோட மியூசிக்கு அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் போனதால தான் இந்த படம் வந்து நம்ம பொறுமையை ஓரளவுக்கு மேலே சோதிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஜெயம் ரவி இந்த படத்தை முழுசாக வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அவர் இல்லைனா இந்த படம் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டு தான் வருது. அண்ட் அதே மாதிரி அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அண்ட் ஒரு விஷயங்கள்லாம் வந்து வில்லன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் அவர்கிட்ட. ஸோ அது வந்து விட்டு கொடுக்காமல் அது பண்ணுறது ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் நயன்தாரா வந்து ஃபீமேல் லீடாக வராங்க. அவங்க கேரக்டருக்கு அந்த ஒரு சீனில் வந்து தேவையே இல்லை, ஏன்னா ஒரு 4-5 சீன் தான் வராங்க. பட் ஆனால் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கதையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி பாட்டும் வந்து ஒரு 2 பாட்டு வச்சுருக்காங்க, அந்த பாட்டு வந்து தேவையே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த பாட்டை தூக்கிட்டு இன்னுமே வந்து கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமாக வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து யார் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தானே க்யூரியாசிட்டி இருந்துச்சு இல்லையா. அதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்பயே வந்து அவங்க பாதி படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த படம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த படம் வந்து நம்ம பொறுமையை சோதிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதையே வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு மேபி இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் தியேட்டர்ஸில் பார்க்கணுமா அப்படிங்கிறத நான் உங்களோட ரிஸ்கில் விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.